வணக்கம் புதுகை செய்திகளுக்காக முகமது ரியாசுதீன் தலைப்புச் செய்திகள் கொரோனா தொற்றுக்கு எதிரான போரில் மாநில அரசுகளின் பங்களிப்பு பாராட்டத்தக்கது மனதின் குரலில் பிரதமர் நரேந்திர மோடி உரை தமிழ்நாட்டில் கொரோனா பாதிப்பு மத்திய குழு இரண்டாவது நாளாக ஆய்வு நோயால் உயிரிழந்தவர்களின் உடலை கண்ணியமான முறையில் இறுதிச் சடங்கு செய்வதை தடுத்தால் மூன்று ஆண்டு சிறை அவசர சட்டம் பிறப்பித்தது தமிழக அரசு கொரோனா பாதிப்பு எதிரொலி விவசாயிகளுக்கு அறிவிக்கப்பட்ட சலுகைகள் மேலும் ஒரு மாதம் நீட்டிப்பு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அமெரிக்காவில் கொரோனாவால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை தொடர்ந்து உயர்வு உலக அளவில் உயிரிழப்பு இரண்டு லட்சத்து மூன்றாயிரத்தை தாண்டியது தமிழ்நாட்டில் வெப்பச்சலனம் காரணமாக உட்புற மாவட்டங்களில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு மழை பெய்ய வாய்ப்பு வானிலை ஆய்வு மையம் விரிவான செய்திகள் கொரோனாவுக்கு எதிரான இந்தியாவின் போர் மக்கள் போராட்டம் என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார் இந்த போரில் மக்கள் அளித்து வரும் பங்களிப்பு பல்வேறு உணர்வுகளை வெளிப்படுத்துவதாக உள்ளது என்றும் இது நமது கலாச்சாரத்தை பிரதிபலிப்பதாக உள்ளது என்றும் பிரதமர் பெருமிதம் தெரிவித்தார் உடல் நலத்தை பாதுகாக்க அனைவரும் இரண்டு மீட்டர் தனி மனித இடைவெளியை கடைபிடித்து கொரோனாவை முழுவதுமாக முறியடிப்போம் என்று பிரதமர் தமது மனதின் குரல் உரையில் கூறியுள்ளார் கொரோனாவுக்கு எதிரான போரில் நாம் ஈடுபட்டிருக்கும் இந்த இக்கட்டான காலகட்டத்தில் இந்த உரையை உங்களிடையே பகிர்ந்து கொள்வதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார் இந்த போராட்டம் மக்களால் மேற்கொள்ளப்படுகிறது என்று தெரிவித்த அவர் மக்களுடன் இணைந்து அரசு நிர்வாகமும் இதுபோன்றதொரு சூழலை எதிர்கொண்டு வருகிறது வளர்ச்சிப் பாதையில் முன்னேறி வரும் இந்தியா ஏழ்மைக்கு எதிரான தனது போரை முடுக்கிவிட்டுள்ளது இந்த போரில் வெற்றி பெற மக்கள் அனைவரின் பங்களிப்பு மட்டுமே வழி என்றும் பிரதமர் கூறியுள்ளார் நாட்டின் அனைத்து குடிமக்களும் கொரோனாவுக்கு எதிரான போரில் வீரர்களாக தலைமையேற்று போராடி வருகிறார்கள் என்று குறிப்பிட்ட பிரதமர் எந்த பக்கம் திரும்பினாலும் இந்த போர் தங்களுடையது என்று மக்கள் உணர்ந்திருப்பதை அறிய முடிகிறது என்று அவர் குறிப்பிட்டார் நாடு முழுவதும் ஒரே இலக்கு ஒரே திசை என்பதை நோக்கி பயணித்து வருவதாக பிரதமர் பெருமிதம் தெரிவித்தார் கைத்தட்டல் விளக்கு மெழுகுவத்திகள் ஏற்றுதல் என அனைத்து வகைகளிலும் மக்கள் உணர்வுகள் உயிர் பெற்றதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் நகரமாக இருந்தாலும் கிராமமாக இருந்தாலும் நாட்டில் ஒரு மாபெரும் யாகம் நடைபெறுவது போலவும் அனைவரும் தங்களுடைய பங்களிப்பை அளிக்க துடிப்போடு இருப்பதாகவே தாம் கருதுவதாக பிரதமர் தமது உரையில் கூறினார் மற்றவர்களுக்கு உதவும் நாட்டு மக்களின் உணர்வுதான் கொரோனாவுக்கு எதிராக இந்தியா தொடுத்திருக்கும் மிகப்பெரும் போருக்கு பலம் அளித்துக் கொண்டிருக்கிறது என்று பிரதமர் குறிப்பிட்டார் இது போன்ற நடவடிக்கைகளால் நாம் அனைவரும் மனதால் ஒரு பலமான இழையால் பிணைக்கப்பட்டிருக்கிறோம் ஒன்றுபட்டு தேசத்திற்காக நம் ஆக்கப்பூர்வமான பங்களிப்பை வழங்க இது தமக்கு உத்வேகத்தை அளிக்கிறது என்று பிரதமர் தமது உரையில் குறிப்பிட்டார் மக்கள் இந்த உணர்வுகளுக்கு தாம் தலைவணங்குவதாக கூறிய அவர் இந்த நேரத்தில் மக்களின் பங்களிப்பிற்காக கோவிட் வாரியர்ஸ் டாட் ஜிஓவி டாட் இன் என்ற இணையதளத்தை மத்திய அரசு ஏற்படுத்தியிருப்பதாக தெரிவித்த அவர் இதன் மூலம் அனைத்து சமூக அமைப்புகளின் தன்னார்வ தொண்டர்கள் அரசு பிரதிநிதிகள் உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகளை இணைத்திருப்பதாக குறிப்பிட்டார் இந்த இணையத்தில் மருத்துவர்கள் செவிலியர்கள் தொடங்கி தேசிய மாணவர் படை நாட்டு திட்ட நண்பர்கள் பல்வேறு துறைகளின் தொழில் வல்லுநர்கள் மிக குறைந்த காலத்தில் இணைந்திருப்பதாக பிரதமர் கூறியுள்ளார் உள்ளூர் அளவில் நெருக்கடி நிலை மேலாண்மை திட்டத்தை உருவாக்குவதிலும் அவற்றை செயல்படுத்துவதிலும் இந்த இணையதளத்தின் மூலமாக உதவி வருகிறார்கள் என்று கூறிய பிரதமர் அனைவரும் இந்த இணையதளத்துடன் தங்களை இணைத்துக் கொண்டு நாட்டுக்கு சேவையாற்ற வேண்டும் என்றார் இதன் மூலம் கொரோனா எதிர்ப்பு போராளியாக உருவாக முடியும் என்று பிரதமர் கூறியுள்ளார் कर सके इसके लिए सरकार ने एक डिजिटल प्लेटफॉर्म भी तैयार किया है ये प्लेटफॉर्म है कोविड वॉरियर्स डॉट डॉट इन मैं दोबारा बोलता हूं कोविड वॉरियर्स डॉट डॉट इन सरकार ने इस प्लेटफॉर्म के माध्यम से तमाम सामाजिक संस्थाओं के वॉलेंटियर्स, सिविल सोसाइटी के प्रतिनिधि और ஒவ்வொரு இடர்காலமும் போராட்டமும் நமக்கு ஏதாவது ஒன்றை கற்பிப்பதாக தெரிவித்த அவர் அனைத்து தரப்பினரும் புதிய சூழ்நிலைகளுக்கு ஏற்ற வகையில் புதிது புதிதாக ஒன்றை ஏற்படுத்திக் கொண்டுள்ளனர் என்றார் நாட்டு மக்களுக்கு பிரச்சினைகள் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காகவே விமானப் போக்குவரத்து துறை ரயில்வே துறை பணியாளர்கள் இரவு பகலாக உழைத்து வருவதாகவும் அவர் கூறினார் நாட்டின் அனைத்து பகுதிகளுக்கும் மருந்துகள் கொண்டு சேர்க்கப்பட வேண்டும் என்பதில் அவர்கள் முழு மூச்சுடன் ஈடுபட்டு வருகிறார்கள் பொது ஊரடங்கு காலத்திலும் மருந்துகள் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் கொண்டு செல்லப்பட்டு வருகின்றன கொரோனாவுக்கு எதிரான இந்த போராட்டத்தில் ஆக்கப்பூர்வமான பங்களிப்பை அளித்து வரும் மாநில அரசுகள் உள்ளாட்சி அமைப்புகளையும் தாம் பாராட்டுவதாக பிரதமர் தெரிவித்துள்ளார் சுகாதார சேவைகளில் ஈடுபட்டுள்ளவர்களை பாதுகாக்க அறிவித்துள்ள அவசர சட்டம் அவர்களுக்கு மிகவும் மன நிறைவை அளித்துள்ளது அவர்கள் இதனை வரவேற்கிறார்கள் என்றும் பிரதமர் கூறினார் இரவு பகலாக போராடி வரும் மருத்துவ பணியாளர்களை பாதுகாக்க அரசின் இந்த நடவடிக்கை மிகவும் அவசியம் என்று கூறினார் சுவாஸ்தேவா செடு அத்தியாத इस अध्यादेश में कोरोना वॉरियर्स के साथ हिंसा उत्पीड़न और उन्हें किसी रूप में चोट पहुंचाने वालों के खिलाफ बेहद सख्त सजा का प्रावधान किया गया है हमारे डॉक्टर नर्सेस पैरामेडिकल स्टाफ कम्युनिटी हेल्थ वर्कर्स और ऐसे सभी लोग जो देश को कोरोना मुक्त बनाने में दिन रात जुटे हुए हैं उनकी रक्षा करने के लिए நம் வாழ்க்கையுடன் தொடர்புடைய எளிய தொழிலாளிகள் உள்ளிட்ட அனைவரின் பங்களிப்பை நாம் இந்த காலகட்டத்தில் உணர முடிகிறது அவர்களின் அன்றாட வாழ்வு எவ்வளவு கடினமானது என்பதை இப்போது நாம் உணர்கிறோம் துப்புரவு பணிகளில் ஈடுபடுவோரின் சேவையை மக்கள் தற்போது மிகுந்த கண்ணியத்துடன் பார்ப்பதுடன் அவர்களுக்கு பாராட்டுகளையும் உரிய மரியாதைகளையும் அளித்து வருவதாக பிரதமர் தமது உரையில் கூறியுள்ளார் இதன் மூலம் ஒருவருக்கொருவர் உணர்வு ரீதியிலான தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ள சிறந்த சந்தர்ப்பமாக அமைந்துள்ளது என்று பிரதமர் கூறினார் இந்த காலகட்டத்தில் நமது கலாச்சாரம் புலப்படுகிறது என்றும் பிரதமர் பெருமிதம் தெரிவித்தார் கொரோனா தொடர்பாக மத்திய ஆயுஷ் அமைச்சகம் நோய் எதிர்ப்பு தன்மையை அதிகரிக்க அளித்திருக்கும் நெறிமுறைகளை அனைவரும் கட்டாயம் பின்பற்ற வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் முகக்கவசம் என்பது வாழ்க்கையின் ஒரு அங்கமாக மாறிவிட்டது முகக்கவசம் அணிந்தால் மட்டுமே ஒருவருக்கு நோய் இருப்பதாக அர்த்தமாகி விடாது நோயிலிருந்து தற்காத்துக் கொள்வது மற்றவர்களையும் காப்பாற்ற வேண்டும் என்றால் கண்டிப்பாக முகக்கவசம் அணிய வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தினார் பொது இடங்களில் எச்சில் துப்புவதை இனிமேலாவது விட்டொழித்தே ஆக வேண்டும் இதுபோன்ற அடிப்படை சுகாதார விஷயங்களை மேம்படுத்துவதால் கொரோனா பரவலை தடுப்பதில் முக்கிய பங்காக இருக்கும் கொரோனாவுக்கு எதிரான இந்த போரை நாம் மேலும் பலப்படுத்துவோம் என்ற நம்பிக்கை தமக்கு உள்ளதாக கூறிய அவர் பொது இடங்களில் தனிநபர் விலகி இருத்தலின் விதிகளை பின்பற்றி நடத்தல் அவசியம் என்று அறிவுறுத்தினார் இரண்டு மீட்டர் இடைவெளி காப்போம் நாம் உடல் நலத்தோடு இருப்போம் இதன் மூலம் அனைவருக்கும் சிறப்பான உடல் நலம் வாய்க்கட்டும் என்று பிரதமர் தமது உரையில் கூறியுள்ளார் நாடு முழுவதும் கொரோனா தொற்று பரவலை தடுக்கும் வகையில் ஊரடங்கு அடுத்த மாதம் மூன்றாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ள சூழலில் பிரதமர் நரேந்திர மோடி நாளை மாநில மற்றும் யூனியன் பிரதேசங்களின் முதலமைச்சர்களுடன் காணொலி காட்சி மூலம் ஆலோசனை நடத்தவுள்ளார் ஊரடங்கு காலத்தில் மாநில அரசுகள் எடுத்து வரும் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் மற்றும் ஊரடங்கை பொதுமக்கள் கட்டாயமாக கடைபிடிப்பதற்கு மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகள் குறித்து இந்த ஆலோசனையின் போது முதலமைச்சர்களிடம் பிரதமர் கேட்டறிவார் கொரோனா தொற்று பாதிப்பால் எழுந்துள்ள சூழலை அடுத்து ஏற்கனவே மாநில முதலமைச்சர்கள் மற்றும் தலைமைச் செயலாளர்கள் உள்ளிட்ட அதிகாரிகளுடன் பிரதமர் அவ்வப்போது ஆலோசனை நடத்தி வருகிறார் இதன் தொடர்ச்சியாக நாளை மீண்டும் மாநில முதலமைச்சர்களுடன் பிரதமர் மோடி ஆலோசனை நடத்த இருப்பது குறிப்பிடத்தக்கது நாட்டில் கொரோனா தொற்று எதிர்கொள்ள எடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகள் தற்போது நாடு முழுவதும் இந்த தொற்று பாதிப்பால் ஏற்பட்டுள்ள சூழ்நிலைகள் குறித்து மத்திய அமைச்சர்கள் அடங்கிய உயர்நிலைக் குழு நேற்று புதுதில்லியில் கூடி ஆலோசனை நடத்தியது இந்த குழுவினர் எடுத்துள்ள நடவடிக்கைகள் மற்றும் அதனைத் தொடர்ந்து கொரோனா தொற்று தொடர்பான ஏற்பாட்டு பணிகள் குறித்த விரிவான அறிக்கை இந்த குழு முன்னிலையில் வைக்கப்பட்டு விவாதிக்கப்பட்டது இந்த குழு அமைக்கப்பட்டு பதிமூன்றாவது முறையாக நேற்று புதுதில்லியில் கூடி ஆலோசனை நடத்தியது தற்போது வரை மத்திய அரசு மற்றும் பல்வேறு மாநில யூனியன் பிரதேச அரசுகள் கொரோனா தொற்றை தடுக்க எடுத்துள்ள நடவடிக்கைகள் குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட்டது கொரோனா தொற்றை முறியடிக்கும் அரசின் திட்டங்களுக்கு மேலும் வலு சேர்க்கும் வகையில் அனைத்து மாவட்டங்களும் விதிமுறைகளை கண்டிப்புடன் கடைபிடிக்க வேண்டுமென மத்திய அமைச்சர்கள் குழு வலியுறுத்தியது கொரோனா தொற்று சிகிச்சைக்காக மாநில வாரியாக செயல்படும் பிரத்யேக மருத்துவமனைகளின் தற்போதைய நிலைமை அங்கு போதிய அளவில் தனிமைப்படுத்தும் படுக்கைகள் தனிநபர் பாதுகாப்பு கவசங்கள் என் நைன்டி ஃபைவ் முகக்கவசங்கள் மாத்திரைகள் வெண்டிலேட்டர்கள் ஆக்சிஜன் சிலிண்டர்கள் உள்ளிட்டவை இருப்பு குறித்து இந்த கூட்டத்தில் விரிவான ஆலோசனை நடத்தப்பட்டது தேசிய அளவில் சுகாதார பணியாளர்கள் மருத்துவர்கள் என்சிசி மற்றும் இதர பிரிவினர் குறித்த விவரங்களும் இந்த கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது தேவைப்படும் பகுதிகளுக்கு சம்பந்தப்பட்ட துறையினரை போதிய அளவில் அனுப்பி வைப்பது குறித்தும் விரிவாக ஆலோசனை நடத்தப்பட்டது தற்போது வரை கொரோனா தடுப்பு முன்கள பணிகளில் ஒரு கோடியே இருபத்தி நான்கு லட்சம் பேர் உள்ளதாகவும் அவர்களுக்கு உரிய பயிற்சி வழங்கப்பட்டு வருவதாகவும் இந்த கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது மத்திய அமைச்சர்கள் ஹர்ஷ்வர்தன் ஹர்தீப் சிங் பூரி எஸ் ஜெய்சங்கர் இணையமைச்சர் நித்யானந்த் ராய் உள்ளிட்டோர் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர் கொரோனா தொற்று விவகாரத்தை வைத்து காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி அரசியல் செய்ய வேண்டாம் என மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் கூறியிருக்கிறார் குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கு கொரோனா தொற்று பாதிப்பு காலத்தில் தேவையான நிதி உதவியை மத்திய அரசு ஏற்கனவே அறிவித்து இருப்பதாக புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் குறிப்பிட்டார் குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கு நிதி உதவி தொடர்பாக சோனியா காந்தி பிரதமர் நரேந்திர மோடிக்கு கடிதம் எழுதியிருந்தார் இதற்கு பதிலளித்துள்ள மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் சோனியா காந்தியும் அவரது கட்சியினரும் கொரோனா தொற்று பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளுக்கு சென்று களப்பணி ஆற்ற வேண்டும் என்று கூறியுள்ளார் இந்த நிறுவனங்களின் வளர்ச்சிக்கு தேவையான நடவடிக்கைகளை எடுப்பதற்கு பிரதமர் நரேந்திர மோடியும் மத்திய அமைச்சர் நிதின் கட்கரியும் முடிவு செய்திருப்பதை அறிந்து கொண்ட பின்னர் சோனியா காந்தி இந்த கோரிக்கையை வைத்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் அரசின் முயற்சிகளை தங்களுக்கு சாதகமாக்கிக் கொள்ளும் வகையில் சோனியா இதுபோன்ற போன்ற கடிதத்தை அனுப்பியிருப்பதாக தெரிவித்துள்ள பிரகாஷ் ஜவ்டேகர் குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களின் நலனில் மத்திய அரசு அக்கறை கொண்டு செயல்படுவதாக கூறியுள்ளார் முப்படைகளுக்கு எந்த பணியை ஒதுக்கினாலும் அதை திறம்பட செய்து முடிக்கும் திறன் உள்ளதாக அதன் தலைமை தளபதி பிபின் ராவத் கூறியுள்ளார் செய்தி நிறுவனம் ஒன்றிற்கு இன்று அவர் அளித்த பேட்டியில் தங்களுக்கு ஒதுக்கப்படும் நிதியை கொண்டே வீண் செலவுகள் ஏதுமின்றி செய்யப்படுவதாக தெரிவித்தார் முப்படைகளுமே எல்லா சூழலுக்கும் தயார் நிலையில் இருந்து வருவதாக அவர் குறிப்பிட்டார் கோவிட் தொற்று நமக்கு மிகப்பெரிய பாடத்தை கற்றுத்தந்துள்ளது என்று கூறிய அவர் அனைத்திலும் நாம் தற்சார்புடன் இருக்க வேண்டியது அவசியம் என்றார் அசாதாரண சூழல் ஏற்படும் காலங்களில் பிறரை சார்ந்திருக்காமல் செயல்படுவதே சிறப்பாக இருக்கும் என்றும் அவர் கூறினார் இந்தியாவை போன்ற நாடுகள் பிற நாடுகளுக்கு ஆதரவாக இருக்க வேண்டுமே தவிர பிறரை சார்ந்து இருக்கக்கூடாது என்றார் இதை கருத்தில் கொண்டு மேக் இந்தியா உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை அரசு செயல்படுத்தி வருவதாக அவர் தெரிவித்தார் மருத்துவ உபகரணங்களை இந்தியாவிலேயே அதிக அளவில் உற்பத்தி செய்ய விஞ்ஞானிகளும் பல்வேறு நிறுவனங்களும் முயற்சிகள் மேற்கொண்டுள்ளதாக தெரிவித்தார் தற்போது ஆயுதங்களை இந்தியா அதிக அளவு விற்பனை செய்துள்ளதாகவும் இந்தியாவிலேயே இதன் உற்பத்தி அதிகரிக்கும் போது இறக்குமதியை சார்ந்திருக்க வேண்டியதில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார் நாடு முழுவதும் சுமார் ஒரு லட்சம் தனிநபர் பாதுகாப்பு கவசங்களும் என் நைன்டி ஃபைவ் முகக்கவசங்களும் அன்றாடம் உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்யப்படுகிறது கொரோனா தொற்று தொடர்பாக ஆலோசனை மேற்கொண்ட மத்திய அமைச்சர்கள் குழு இந்த தகவலை தெரிவித்துள்ளது உள்நாட்டு உற்பத்தியாளர்கள் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்டு பாதுகாப்பு கவசங்கள் மற்றும் முகக்கவசங்கள் தயாரிப்பு பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக இந்த குழு ஆலோசனையின் போது தெரிவிக்கப்பட்டது மேலும் நாள்தோறும் தேவையான அளவுக்கு முகக்கவசங்கள் தயாரிக்கப்படுவதாகவும் மொத்தம் நூற்று நான்கு பாதுகாப்பு கவச உற்பத்தியாளர்களும் மூன்று முகக்கவச உற்பத்தியாளர்களும் தொடர்ந்து பணிகளில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தவிர போதிய அளவிலான கையிருப்பும் உள்ளதாக மத்திய அரசு தகவல்கள் தெரிவிக்கின்றன வெண்டிலேட்டர் தயாரிப்பு பணிகளும் ஏற்கனவே மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பல்கலைக்கழக மானியக் குழு வரும் கல்வியாண்டை தொடங்குவது குறித்த வழிமுறைகளை அடுத்த வாரம் வெளியிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஊரடங்கு உத்தரவால் நடப்பு கல்வியாண்டில் கல்லூரி மற்றும் பல்கலைக்கழக தேர்வுகள் காலதாமதமாக நடைபெறும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது ஹரியானா பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் ஆர் சி குகார் தலைமையில் ஒரு குழுவும் இந்திரா காந்தி தேசிய திறந்தவெள்ளி பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பேராசிரியர் நாகேஸ்வரராவ் தலைமையில் மற்றொரு குழுவும் அடுத்த கல்வியாண்டை தொடங்குவது குறித்து தனது பரிந்துரையை வழங்கியுள்ளதாக பல்கலைக்கழக மானியக் குழு தெரிவித்துள்ளது கடந்த வெள்ளிக்கிழமையன்று இந்த குழுவின் பரிந்துரைகள் பெறப்பட்டதாகவும் இவை பரிசீலிக்கப்பட்டு அடுத்த வாரத்தில் இதன் மீது முடிவெடுக்கப்படும் என்றும் யுஜிசியின் அறிக்கை கூறியுள்ளது மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை செயலாளர் பிரீத்தி சுதானின் பணிக்காலத்தை மேலும் மூன்று மாதங்களுக்கு நீட்டித்து மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது இது குறித்து மத்திய பணியாளர் நலத்துறை வெளியிட்டுள்ள அறிவிப்பில் இம்மாத இறுதியில் பணி ஓய்வு பெறவிருந்த பிரீத்தி சுதானுக்கு பணிக்கால நீட்டிப்பு வழங்கப்பட்டுள்ளதாகவும் தொடர்ந்து அவர் சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை செயலாளர் பதவியில் நீட்டிப்பார் என்றும் கூறப்பட்டுள்ளது பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான நியமனங்களுக்கான அமைச்சரவை குழு இதற்கான ஒப்புதலை வழங்கியுள்ளதாக அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை செயலாளர் ராஜேஷ் பூஷன் சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறைக்கான சிறப்பு அதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ளார் மத்திய உயர்கல்வி செயலாளராக உள்ள அமித் காருக்கு தகவல் ஒலிபரப்புத்துறை செயலாளர் பொறுப்பு கூடுதலாக ஒதுக்கப்படுவதாக அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை செயலாளராக நாகேந்திரநாத் சின்ஹா பொறுப்பேற்க உள்ளார் தில்லி மேம்பாட்டு ஆணையத்தின் துணைத் தலைவராக இருந்த தருண் கபூர் துறை செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார் நாடு முழுவதும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை இருபத்தி ஆறாயிரத்து நானூற்று தொன்னூற்று ஆறாக அதிகரித்துள்ளது இதுவரை ஐந்தாயிரத்து எண்ணூற்று நான்கு பேர் தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளனர் எண்ணூற்று இருபத்தி நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் கொரோனா தொற்றால் இந்தியாவில் அதிகபட்சமாக மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஏழாயிரத்து அறுநூற்று இருபத்தி எட்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் ஆயிரத்து எழுபத்தாறு பேர் குணமடைந்துள்ள நிலையில் அம்மாநிலத்தில் முன்னூற்று இருபத்தி மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் குஜராத்தில் மூன்றாயிரத்து எழுபத்தோரு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் இருநூற்று இரண்டு பேர் குணமடைந்துள்ளனர் நூற்று முப்பத்தி மூன்று பேர் உயிரிழந்தனர் தலைநகர் தில்லியில் இரண்டாயிரத்து அறுநூற்று இருபத்தைந்து பேர் பாதிக்கப்பட்டு எண்ணூற்று அறுபத்தொன்பது பேர் குணமடைந்தனர் ஐம்பத்து நான்கு பேர் உயிரிழந்தனர் ராஜஸ்தானில் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை இரண்டாயிரத்து எண்பத்தி மூன்றாக உள்ளது இம்மாநிலத்தில் நானூற்று தொன்னூற்று மூன்று பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர் முப்பத்தி மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் மத்திய பிரதேசத்தில் இரண்டாயிரத்து தொன்னூற்று ஆறு பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர் இருநூற்று பத்து பேர் குணமடைந்துள்ள நிலையில் தொன்னூற்று ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளனர் அம்மாநிலத்தில் நோய் தடுப்பு நடவடிக்கைகளை அரசு நிர்வாகம் முடுக்கிவிட்டுள்ளது உத்தரப்பிரதேசத்தில் ஆயிரத்து எழுநூற்று தொன்னூற்று மூன்று பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர் இருநூற்று அறுபத்தோரு பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ள நிலையில் இருபத்தி ஏழு பேர் உயிரிழந்துள்ளனர் இந்நிலையில் உத்தரப்பிரதேசத்தில் ஜூன் முப்பதாம் தேதி வரை பொதுமக்கள் கூடும் நிகழ்வுகளுக்கு அனுமதி இல்லை என்று முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் உத்தரவிட்டுள்ளார் ஆந்திராவில் ஆயிரத்து அறுபத்தோரு பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர் அங்கு இதுவரை நூற்று எழுபத்தோரு பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர் முப்பத்தி ஓரு பேர் கொரோனா தொற்றால் உயிரிழந்துள்ளனர் கேரளாவில் ஏழு பேர் பாதிக்கப்பட்டு முன்னூற்று முப்பத்தி எட்டு பேர் குணமடைந்துள்ளனர் நான்கு பேர் உயிரிழந்தனர் கர்நாடகாவில் ஐநூறு பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர் பதினெட்டு பேர் உயிரிழந்துள்ள நிலையில் நூற்று ஐம்பத்தி எட்டு பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர் அம்மாநிலத்தில் வி எம் சி விக்டோரியா மருத்துவமனையில் பிளாஸ்மா உயிர் எதிர்ப்பொருள் சிகிச்சை தொடங்கப்பட்டுள்ளது இதற்கிடையே தமிழகத்தில் நேற்று மேலும் அறுபத்தாறு பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் மாநிலத்தில் குணமடைவோர் சதவிகிதம் ஐம்பத்தி இரண்டு புள்ளி ஏழாக உயர்ந்துள்ளது என்றும் மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மாநிலத்தில் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை ஆயிரத்து எண்ணூற்று இருபத்தோராக அதிகரித்துள்ளது என்றும் அவர் கூறினார் தொற்று பாதிப்பு நேற்று உறுதி செய்யப்பட்டவர்களில் நாற்பத்து மூன்று பேர் சென்னையைச் சேர்ந்தவர்கள் என்றும் சென்னையில் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை நானூற்று தொன்னூற்று ஐந்தாக அதிகரித்துள்ளது என்றும் அவர் கூறினார் நாட்டிலேயே கொரோனா தொற்றால் குணமடைந்தவர்களின் விகிதம் அதிகம் உள்ள மாநிலங்களில் ஒன்றாக தமிழகம் திகழ்கிறது என்றும் சென்னை வந்துள்ள மத்திய குழு இது தொடர்பாக தமிழக அரசுக்கு பாராட்டு தெரிவித்துள்ளது என்றும் அமைச்சர் கூறினார் கொரோனா தொற்று தொடர்பாக ஆய்வு செய்ய தமிழகம் வந்துள்ள மத்திய குழு இரண்டாவது நாளாக இன்றும் பல்வேறு இடங்களில் ஆய்வு பணிகளில் ஈடுபட்டுள்ளது கொரோனா தொற்று தடுப்பு தொடர்பாக ஆய்வு செய்ய தேசிய பேரிடர் மேலாண்மை கூடுதல் செயலாளர் திருப்புகழ் தலைமையிலான மத்திய குழு சென்னை வந்துள்ளது இந்த மத்திய குழு இரண்டு பிரிவுகளாக பிரிந்து மாநிலத்தில் கொரோனா தொற்றால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் ஆய்வுகளை மேற்கொண்டு வருகின்றனர் சென்னையில் இன்று இக்குழுவினர் நகரின் பல்வேறு பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டனர் கோயம்பேடு காய்கறி சந்தைக்கு சென்று ஆய்வு செய்த அந்த குழுவினர் அங்கு மேற்கொள்ளப்பட்டுள்ள கொரோனா தடுப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பார்வையிட்டனர் அப்போது சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தின் உறுப்பினர் செயலர் கார்த்திகேயன் உள்ளிட்ட அதிகாரிகள் மத்திய குழுவினருக்கு விளக்கம் அளித்தனர் பின்னர் உரிய பாதுகாப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளுடன் சென்னை ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில் கொரோனா சிகிச்சை தொடர்பாக மத்திய குழுவினர் ஆய்வு செய்தனர் இதேபோல் மேலும் சில அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளுக்கும் இந்த குழுவினர் நேரில் சென்று கொரோனா தொற்று பாதித்த நோயாளிகளுக்கு வழங்கப்படும் சிகிச்சை குறித்து ஆய்வு செய்ய உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் முன்னதாக இந்த குழுவினர் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை ஆணையர் ஜே ராதாகிருஷ்ணனுடன் ஆலோசனை நடத்தினர் கொரோனா தொற்று பாதிப்பை தடுக்க அறிவிக்கப்பட்டுள்ள ஊரடங்கை முன்னிட்டு விவசாயிகளின் நலனுக்காக அறிவிக்கப்பட்ட பல்வேறு சலுகைகள் மேலும் ஒரு மாத காலம் நீட்டிக்கப்படுவதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார் இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஊரடங்கு காலத்தில் விவசாயிகள் தங்களது விளைபொருட்களை விற்பனைக்கு எடுத்துச் செல்வதில் உள்ள பிரச்சனைகளை களைய உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் நவீன சேமிப்பு கிடங்குகள் அமைக்கப்பட்டு அவை பயன்பாட்டில் இருந்து வருவதாகவும் இங்குள்ள கிடங்குகளில் விவசாயிகள் நூற்றி எண்பது நாட்கள் வரை விளைபொருட்களை பாதுகாக்கலாம் என்றும் அவர் கூறியுள்ளார் அதிக விலை கிடைக்கப்பெறும் காலங்களில் விளைப்பொருட்களை எடுத்து விற்பனை செய்யும் வகையில் கிடங்கிற்கான வாடகை கட்டணத்தை முப்பது நாட்கள் செலுத்த தேவையில்லை என்று ஏற்கனவே தாம் ஆணையிட்டு இருந்ததை முதலமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் தற்போது இந்த சலுகை மேலும் ஒரு மாதத்திற்கு நீட்டிக்கப்படுவதாக அவர் கூறியுள்ளார் இதேபோல் கிடங்குகளில் இருப்பு வைக்கப்பட்டுள்ள விளைப்பொருட்களை அடமானத்தின் பேரில் நூற்றி எண்பது நாட்கள் கால அளவில் கடன் வழங்கப்படுவதை முதலமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த கடனுக்கான வட்டி ஐந்து சதவிகிதம் என்று கூறியுள்ள அவர் ஏற்கனவே இந்த வட்டியை முப்பது நாட்கள் செலுத்த தேவையில்லை என்று ஆணையிடப்பட்டிருந்ததாகவும் தற்போது அது மேலும் ஒரு மாதம் நீட்டிக்கப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார் காய்கறிகள் மற்றும் பழங்களை குளிர்பதன கிடங்குகளில் வைத்து பாதுகாப்பதற்கான கட்டணம் இம்மாதம் முப்பதாம் தேதி வரை வசூலிக்கப்பட மாட்டாது என்றும் அதை தமிழக அரசே ஏற்கும் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்ததை முதலமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் தற்போது இந்த சலுகையும் மேலும் ஒரு மாத காலத்திற்கு நீட்டிக்கப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார் இதேபோல் நெல் சிறுதானியங்கள் பயிர் வகைகள் நிலக்கடலை எல் உள்ளிட்ட பல்வேறு விளைபொருட்களை விவசாயிகள் விற்பனை செய்யும் போது வியாபாரிகளிடமிருந்து விற்பனை மதிப்பில் ஒரு சதவீதம் சந்தை கட்டணமாக வசூலிக்கப்பட்டு வந்ததையும் வரும் முப்பதாம் தேதி வரை அந்த கட்டணத்திற்கு விலக்கு அளிக்கப்பட்டிருப்பதையும் குறிப்பிட்டுள்ளார் இந்த சலுகையும் மேலும் ஒரு மாதம் நீட்டிக்கப்படுவதாகவும் அதுவரை வியாபாரிகள் ஒரு சதவீத சந்தை கட்டணத்தை செலுத்த தேவையில்லை என்றும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தமது அறிக்கையில் கூறியுள்ளார் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள மற்றொரு அறிக்கையில் கொரோனா தடுப்பு பணியில் களப்பணியாற்றும் ஊழியர்களுக்கு நோய் எதிர்ப்பாற்றலை அதிகரிக்கும் மாத்திரைகள் நாளை முதல் வழங்கப்படும் என்று கூறியுள்ளார் பொது சுகாதாரத்துறை வருவாய்த்துறை உள்ளாட்சித்துறை காவல்துறை உள்ளிட்ட பல்வேறு துறை பணியாளர்களுக்கு ஏற்கனவே முகக்கவசங்களும் பாதுகாப்பு உடைகளும் அரசால் வழங்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் தொடர்ந்து அயராமல் பணியாற்றி வரும் அவர்களுக்கு நோய் எதிர்ப்பு ஆற்றலை அதிகரிக்கும் நோக்கில் ஜிங்க் மாத்திரைகளும் மல்டி வைட்டமின் மாத்திரைகளும் நாளை முதல் தொடர்ந்து பத்து நாட்களுக்கு அரசால் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் தெரிவித்துள்ளார் தொற்று நோயால் உயிரிழந்தவர்களின் உடலை கண்ணியமான முறையில் அடக்கம் அல்லது தகனம் செய்வதை தடுக்கும் செயல்களில் ஈடுபடுபவர்களுக்கு அதிகபட்சமாக மூன்று ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்க வகை செய்யும் அவசர சட்டத்தை தமிழக அரசு பிறப்பித்துள்ளது சென்னையில் கொரோனா வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்த மருத்துவர் ஒருவரின் உடலை அடக்கம் செய்ய சிலர் எதிர்ப்பு தெரிவித்து வன்முறையில் ஈடுபட்டனர் அவர்கள் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுத்துள்ளனர் இதேபோல் ஆங்காங்கே சில சம்பவங்கள் நடைபெற்றதாக தகவல்கள் வெளியாகின இந்த நிலையில் தொற்று பாதித்து உயிரிழந்தவர்களின் உடல்களை கண்ணியமான முறையில் அடக்கம் அல்லது தகனம் செய்யும் நோக்கில் அவசர சட்டம் ஒன்றை அரசு பிறப்பித்துள்ளது அவ்வாறு தடுப்பவர்கள் மீது தமிழ்நாடு பொது சுகாதார சட்டம் அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதின் எழுபத்தி நான்காவது பிரிவின்படி அபராதம் விதிக்கப்படுவதுடன் குறைந்தபட்சமாக ஓராண்டு முதல் அதிகபட்சமாக ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்க அந்த அவசர சட்டத்தில் வகை செய்யப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது சர்வதேச அளவில் கொரோனா தொற்றால் அமெரிக்கா மிகப்பெரிய பாதிப்பை எதிர்கொண்டுள்ளது அந்நாட்டில் இத்தொற்றால் ஐம்பத்தி நான்காயிரத்திற்கும் அதிகமானோர் உயிரிழந்துள்ளனர் தொடக்கத்தில் இத்தாலி ஸ்பெயின் உள்ளிட்ட ஐரோப்பிய நாடுகளில் பாதிப்பு அதிக அளவில் இருந்த போதிலும் அங்கு படிப்படியாக தொற்று கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டது உலகம் முழுவதும் கொரோனா தொற்றால் இருபத்தி ஒன்பது லட்சத்து முப்பத்தி ஓராயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி மூன்று பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் இவர்களில் எட்டு லட்சத்து முப்பத்தி எட்டாயிரத்து எண்ணூற்று தொன்னூற்று ஐந்து பேர் குணமடைந்துள்ளனர் இருப்பினும் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை இரண்டு லட்சத்து மூவாயிரத்து ஐநூற்று தொன்னூற்று ஆறாக அதிகரித்துள்ளது உலகம் முழுவதும் பெரும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தி வரும் கொரோனா தொற்று அமெரிக்காவை மேலும் வாட்டி வதைத்து வருகிறது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மட்டும் அங்கு இரண்டாயிரத்தி அறுபத்தி ஐந்து பேர் உயிரிழந்துள்ளனர் அந்நாட்டில் கொரோனா தொற்றால் இதுவரை உயிரிழந்தோர் எண்ணிக்கை ஐம்பத்தி நான்காயிரத்து இருநூற்று அறுபத்தி ஐந்து பேராக அதிகரித்துள்ளது மொத்தம் ஒன்பது லட்சத்து அறுபதாயிரத்து எண்ணூற்று தொன்னூற்று ஆறு பேருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது ஒரு லட்சத்திற்கு மேற்பட்டோர் குணமடைந்துள்ளனர் ஸ்பெயினில் இரண்டு லட்சத்து இருபத்தி மூன்றாயிரத்து எழுநூற்று ஐம்பத்தி ஒன்பது பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் அந்நாட்டில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை இருபத்தி இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து இரண்டாக அதிகரித்துள்ளது அங்கு தொன்னூற்றி ஐந்தாயிரத்து எழுநூற்று எட்டு பேர் குணமடைந்துள்ளனர் அந்நாட்டில் மே இரண்டாம் தேதிக்கு பிறகு பொதுமக்கள் குறிப்பிட்ட சிறிது நேரம் வீடுகளை விட்டு வெளியேற அனுமதிக்கப்படுவார்கள் என பிரதமர் பெட்ரோ சென்சியஸ் கூறியுள்ளார் அங்கு தொடர்ந்து ஏழு வாரமாக மக்கள் வீடுகளை விட்டு வெளியே வர அனுமதிக்கப்படாத நிலையில் உடற்பயிற்சிக்காகவோ நடைபயிற்சிக்காகவோ இந்த அனுமதி வழங்கப்படும் என்று அவர் தெரிவித்துள்ளார் கடந்த சில வாரங்களை ஒப்பிடும்போது ஸ்பெயின் இத்தாலி பிரான்ஸ் ஜெர்மனி நாடுகளில் கொரோனா தொற்று பரவல் உயிரிழப்புகள் தற்போது கணிசமான அளவிற்கு குறைந்துள்ளது இத்தாலியில் ஒரு லட்சத்து தொன்னூற்று ஐந்தாயிரத்து முன்னூற்றி ஐம்பத்தி ஒரு பேர் பாதிக்கப்பட்டிருப்பதுடன் இருபத்தி ஆறாயிரத்து முன்னூற்று எண்பத்தி நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் அந்நாட்டில் அறுபத்தி மூன்றாயிரத்து நூற்று இருபது பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர் அங்கு மே நான்காம் தேதிக்கு பிறகு ஊரடங்கு படிப்படியாக தளர்த்தப்படும் என்று அரசு அறிவித்துள்ளது பொதுமக்கள் பணிகளுக்கு திரும்பும்போது கண்டிப்பாக சமூக இடைவெளியை பின்பற்ற வேண்டும் என்று அரசு கேட்டுக்கொண்டுள்ளது பிரான்சில் ஒரு லட்சத்து அறுபத்தி ஓராயிரத்து நானூற்று எண்பத்தி எட்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் இருபத்தி இரண்டாயிரத்து அறுநூற்று பதினான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் அந்நாட்டில் நாற்பத்தி நான்காயிரத்து ஐநூற்று தொண்ணூற்று நான்கு பேர் குணமடைந்துள்ளனர் மே பதினோராம் தேதிக்கு பிறகு ஊரடங்கு உத்தரவு தளர்த்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது உலகிலேயே ஜெர்மனியில் அதிகபட்சமாக கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்தோரின் எண்ணிக்கை அதிகமாக உள்ளது அந்நாட்டில் ஒரு லட்சத்து ஐம்பத்தி ஆறாயிரத்து ஐநூற்று பதிமூன்று பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட நிலையில் ஒரு லட்சத்து ஒன்பதாயிரத்து எண்ணூறு பேர் குணமடைந்துள்ளனர் ஐந்தாயிரத்து எண்ணூற்று எழுபத்தி ஏழு பேர் உயிரிழந்துள்ளனர் பிரிட்டனில் இருபதாயிரத்து முன்னூற்று பத்தொன்பது பேர் உயிரிழந்துள்ளனர் ஒரு லட்சத்து நாற்பத்தி எட்டாயிரத்து முன்னூற்று எழுபத்தி ஏழு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் பிரிட்டன் பிரதமர் போரிஸ் ஜான்சன் கொரோனா தொற்று பாதிப்பிலிருந்து மீண்டுள்ளார் அவர் வரும் திங்கட்கிழமை முதல் வழக்கமான பணிகளை தொடங்குவார் என அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது எனினும் அந்நாட்டில் ஊரடங்கு உத்தரவை தளர்த்துவது குறித்து எந்த அறிவிப்பும் வெளியிடப்படவில்லை துருக்கியில் ஒரு லட்சத்து ஏழாயிரத்து எழுநூற்று எழுபத்தி மூன்று பேர் பாதிக்கப்பட்டு இரண்டாயிரத்து எழுநூற்று ஆறு பேர் உயிரிழந்துள்ளனர் அங்கு இருபத்தி ஐந்தாயிரத்து ஐநூற்று எண்பத்தி இரண்டு பேர் குணமடைந்துள்ளனர் இதற்கிடையே பாகிஸ்தான் ஊரடங்கு உத்தரவை அடுத்த மாதம் ஒன்பதாம் தேதி வரை நீட்டித்து அந்நாட்டு அரசு உத்தரவிட்டுள்ளது அங்கு கொரோனா தொற்றுக்கு ஆயிரத்து இருநூற்று எழுபத்தி எட்டு பேர் உயிரிழந்திருப்பதுடன் பனிரெண்டாயிரத்து எழுநூற்று இருபத்தி மூன்று பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர் இரண்டாயிரத்து எண்ணூற்று அறுபத்தி ஆறு பேர் குணமடைந்துள்ளனர் இலங்கையில் ஒரு மாத காலத்திற்கு பிறகு பகல் நேரங்களில் ஊரடங்கு திரும்ப பெறப்பட்டிருந்தது இந்நிலையில் இதுவரை இல்லாத அளவிற்கு அங்கு ஒரே நாளில் புதிதாக நாற்பத்தி ஆறு பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டதை அடுத்து மீண்டும் முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் வெப்பச்சலனம் மற்றும் வளிமண்டல சுழற்சி காரணமாக சென்னை உட்பட பல்வேறு மாவட்டங்களில் இன்று காலை இடியுடன் கூடிய கனமழை பெய்தது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தை பொறுத்தவரை பெரம்பலூர் மாவட்டம் செட்டிக்குளத்தில் ஆறு சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது சென்னை தரமணியில் ஐந்து சென்டிமீட்டரும் சூளகிரி காஞ்சிபுரம் செய்யூர் உள்ளிட்ட இடங்களில் தலா நான்கு சென்டிமீட்டரும் வேலூர் பரமக்குடி உள்ளிட்ட இடங்களில் தலா மூன்று சென்டிமீட்டரும் மாதவரம் பூந்தமல்லி மானாமதுரை உள்ளிட்ட இடங்களில் தலா இரண்டு சென்டிமீட்டரும் மழை பதிவாகியுள்ளது அதிகபட்ச வெப்பநிலையாக திருத்தணியில் நாற்பத்தி ஒன்று புள்ளி இரண்டு டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது இந்நிலையில் வெப்பசலனம் காரணமாக தமிழ்நாட்டின் உட்புற மற்றும் தென் மாவட்டங்களில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி ஒரு டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி ஐந்து டிகிரி செல்சியஸும் பதிவாகக்கூடும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைபெற்றது மீண்டும் செய்திகள் இரவு ஏழு மணிக்கு வணக்கம்